வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம சேனலில் கிரிப்டோ கரன்சி பேஸ்டு நியூ லான்ச்டு பிஸ்னஸ் ப்ராஜெக்டை பற்றி ரொம்பவே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். விட்ரான் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை நியூவாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் பிளான் மூலியமாக அதிக அளவில் நம்மளோட ட்ரான் கிரிப்டோவை ஏர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே போல் இந்த பிஸ்னஸ் பிளான் மூலியமாக கிரிப்டோ பேஸ் பண்ண எஜுகேஷன், அதாவது கிரிப்டோ எஜுகேஷன் நமக்கு இங்கே கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிரிப்டோ எப்படி வாங்குறது, எப்படி விற்கிறது, ப்ளஸ் ஓன் அக்கௌண்ட், அதாவது வந்து பார்த்திங்கன்னா வேலட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கொடுக்கறது, அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்காக 100 TRX வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் வந்து ஃபீயாக அவங்க வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ என்ட்ரி பேக்கேஜ் அப்படிங்கிறது 100 TRX-ல தான் நம்ம இங்கே ஜாயின் பண்ணுறோம். ஆஃப்டர் தட் ஜாயினிங் நமக்கு இங்கே கிடைக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது டெய்லி இன்கம், டைரக்ட் ரெஃபரல் இன்கம், லெவல் இன்கம், அப்கிரேட் இன்கம், மொத்தம் 4 விதமான வருமானங்கள் நமக்கு இங்கே கிடைக்குது. அதில் முதல் வருமானம் டெய்லி இன்கம். இந்த டெய்லி இன்கம் அப்படிங்கிறது ஒர்க்கிங் அண்ட் நான் ஒர்க்கிங் ரெண்டு கேட்டகரியில் கிடைக்குது. நான் ஒர்க்கிங் எப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். அதாவது மினிமம் இந்த பிஸ்னஸில் நாம் ஜாயினிங்காக 100 TRX வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். இந்த 100 TRX-க்கு வந்து டெய்லி வந்து இன்கமாக 0.5% 400 டேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துக்கிட்டே வந்துட்டுருப்பாங்க. அண்ட் அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டைரக்ட் ரெஃபரல் நான் இந்த பிஸ்னஸில் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த 0.5% அப்படிங்கிறது எனக்கு 1% கன்வெர்ட் ஆகி 200 டேஸ், 400 டேஸில் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் எனக்கு 200 டேஸ்லேயே கிடச்சிடும். அண்ட் ஒர்க்கிங் டேஸ் ஒன்லி வந்து எனக்கு இந்த பேமெண்ட்ஸ் எல்லாமே ரிசீவ் ஆகும். இது ஒரு நான் ஒர்க்கிங் இன்கம், ஒர்க் பண்ணணுங்கிற நெசசரிஸ் கிடையாது. ஒர்க் பண்ணாமல் இருந்தால் 0.5% 400 டேஸ், ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா 1% ஃபார் 200 டேஸ் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். அண்ட் இந்த பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது டைரக்டாக ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா ரெஃபரல் இன்கம் 50% உங்களுக்கு இங்கே கிடைக்கும். 50% ரெஃபரல் இன்கம் உங்களுக்கு இங்கே கொடுத்துட்டு வந்துட்ருக்காங்க. ஸோ பிஸ்னஸ் என்ட்ரியாக வரக்கூடிய ஃபண்ட்லேருந்து உங்களுக்கு 50% பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. அண்ட் லெவல் இன்கம்லேயும் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 50% ஃபண்டை 10 லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரித்து கொடுக்குறாங்க. அது முதல் லெவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 50 TRX அண்ட் நோ கண்டிஷன்ஸ், எந்த விதமான கண்டிஷன்ஸும் கிடையாது. அது 50 TRX அப்படிங்கிறது எப்படின்னா உங்களோட டைரக்ட் எல்லாமே உங்களோட ஃபர்ஸ்ட் லெவல் தான். ஸோ 50 TRX அப்படிங்கிறது உங்களுக்கு அங்கே கிடச்சிடும். அண்ட் அதே போல் செகண்ட் லெவலில் 5 TRX அண்ட் தேர்ட் லெவலில் 5 TRX, ஈவன் ஈச் அண்ட் லெவல்லையும் ஒவ்வொரு லெவலையும் 5 TRX நமக்கு இங்கே கிடச்சிட்டு வந்துட்டுருக்கோம். இது ஒரு லெவல் இன்கமாக நமக்கு இங்கே கிடைக்குது. அப்கிரேட் இன்கமில் நமக்கு இங்கே டைரக்ட் வந்து பார்த்திங்கன்னா 50%, லெவலும் 50% கொடுக்குறாங்க. 100 TRX-ல நம்ம ஜாயின் பண்ணுறதுனால ஸோ எனக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுங்கிறத பிஃபோர் நம்ம பார்த்தோம். அதன் பிறகு வந்து நீங்கள் அடுத்தடுத்த பேக்கேஜஸ் வந்து அப்கிரேட் பண்ணும் பொழுது உங்களுக்கு டைரக்ட் இன்கம், ஸோ நீங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ண ஒரு பர்சன் வந்து அப்கிரேட் பண்ணுறாருன்னா அதில் உங்களுக்கு 50% ரெஃபரல் இன்கம் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரோட லெவல் இன்கமும் 50% உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஸோ அது ஒவ்வொரு இதுக்கும் எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குங்கிறத காமிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 200 ட்ரான் நீங்கள் அப்கிரேட் பண்ணுறீங்கன்னா 50% உங்களுக்கு அதில் கிடைச்சிருக்கும். ப்ளஸ் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 50% 10 லெவலுக்கு பிரித்து கொடுக்குறாங்க. இதே போல் 100,000 TRX வரைக்கும் நம்ம அப்கிரேட் பண்ணி இன்கம் எடுக்கிற மாதிரியான ஆப்ஷன் நமக்கு இங்கே இருந்துட்டு வந்துட்டுருக்கு. இந்த பிளானோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் டெய்லி வித்ராவல் 24/7 அவைலபிள் கொடுக்குறாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு 4 லெவல் வந்து எந்த விதமான கண்டிஷன்ஸும் இல்லாமல் இது பண்ணிக்க முடியும். தென் அதர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5வது லெவல்லேருந்து 10வது லெவல் வரைக்கும் டைரக்ட் ரெஃபரல் கம்பல்சரியாக கொடுத்துருக்காங்க. அது கொடுக்கும்போது பட்சத்தில் தான் அந்த இன்கம் நமக்கு கிடைக்கும். அண்ட் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐடியா வந்து அப்கிரேட் பண்ணலை அப்படின்னா சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்லி என்ன பண்ணும் அப்படின்னா அப்லைனில் இருக்க பர்சனுக்கு வந்து அந்த ஃபண்ட்ஸை வந்து கொடுத்துரும். ஸோ அதனால் நம்ம அடுத்தடுத்த பேக்கேஜஸ் வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ஸோ இந்த பிளானை பற்றி மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் வீடியோ டிஸ்பிளேலேயும் நம்பர் இருக்குது. கால் பண்ணி பிளானை பற்றி இன்ஃபர்மேஷனை கேட்டு தெரிஞ்சுட்டு ஆஃப்டர் ஜாயின் பண்ணி இன்கம் நீங்கள் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ.